ஹை காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா ஜெய் மாடியிலேருந்து வ்ளாக் பண்ணுறியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஸோ என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வாட்ட பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து நம்ம கேக் ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன இருக்குது, எப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தட்டு இருக்குது, நமக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் வாட்ட பேக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அஜய் நம்ம பேர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஆர்டர் மாறிடக்கூடாதுல. ஸோ அதனால் பேக்கிங் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா? லெட்ஸ் இன்சைட் த பாக்ஸ். வாட் இஸ் இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னு கட் பண்ணிடலாமா? அவ்வளோதாங்க, கத்திரிக்கை ஓரம் வச்சுட்டு நம்ம கையிலேயே அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓ, தேங்க்ஸ் டு வாட்ட பேக், அவங்க ஹோம்மேட் பேஸில் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு, ஐயோ மெல்ட் ஆகிடுதுங்க எல்லாம். ஓ ஓகே, பரவாயில்ல, நம்ம டக்கு டக்குனு சாப்பிட்றலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கீழே இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், போய் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ ஓகே, வாங்க நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ நீங்கள் நல்லா இருக்குல்ல, அப்படியே வந்து பக்கத்தில் வாங்க. இந்த ஆல்மண்ட் ப்ரௌனி. ஓ, ப்ரௌனி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் ஏன் ப்ரோ? அது ஸ்விஸ்லிங் ப்ரௌனி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ரௌனிஸ் இப்போ தான் ட்ரை பண்ணுறோம். இது வந்து நியூட்டெல்லா ப்ரௌனி, இது வந்து நியூட்டெல்லா ப்ரௌனி. ஸோ உள்ளே வச்சிடறோம், நம்ம எடுத்து எடுத்து ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டையும் ட்ரை பண்ணிடலாமா? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்மண்ட் ப்ரௌனி இருக்குது, ஓரியோ ப்ரௌனி தானே ப்ரோ இது, ஏன்னா ஓரியோ பிஸ்கெட் இருக்கிறனால டக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகே, ட்ரை பண்ணிடலாங்களா? அப்படியே பார்த்தீங்கனாலே சாஃப்டாக இருக்குது அந்த கேக், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம இது ஒரு பைட் போயிடலாமா? அந்த கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உள்ளுக்குள்ள அந்த சாக்லேட் பிட்ஸ்லாம் இருக்குது, சாக்கோ பிட்ஸு. மேலே அந்த ஆல்மண்டோட சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓரியோ, ஓரியோ ப்ரௌனி ட்ரை பண்ணிடலாம். கேக்லாம் அதே மாதிரி தாங்க இருக்குது, ஃப்ளேவர்ஸ் மட்டும் வேறு வேறு. ஓரியோ பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருக்காங்க, ஃபுல் ஓரியோ பிஸ்கெட் வச்சுருக்காங்க. இது நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்து என்னென்னு ட்ரை பண்ணிடலாம். கைஸ் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டெல்லா ப்ரௌனி. அது மேலே அந்த சாக்லேட்ஸ்லாம் போட்டு நியூட்டெல்லா, அந்த சாக்லேட் இருக்கும்ல நியூட்டெல்லா சாக்லேட் சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட வெயிட் போயிடலாமா? இதுலேயே அந்த சாக்லேட் பிட்ஸு நியூட்டெல்லா க்ரீமோட ஃப்ளேவரோட சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலுக்கு, மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுன்னு சொல்லுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கைஸ் அடுத்து பேர் தெரியாத ரெண்டு டிஷ் இருக்குது. ஸோ என்னென்னு தெரியல, நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க அப்படியே, நம்ம சாப்பிட்றலாமா அது எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் அந்த ஃப்ளேவர்ஸ் மட்டும்தான் வேறு வேறு. எனக்கு தெரிஞ்சு சாக்லேட் ப்ரௌனியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதை ட்ரை பண்ணிடலாம். இது சாக்லேட் ப்ரௌனிங்க, சாக்லேட் ப்ரௌனி என்னோடய ஃபேவரட் ஆயிடுச்சு, அடிப்படியான டிஷ்ஷுன் சொல்லுவேன் எல்லாமே. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் எதை நீ அட்ராக்டிங் பண்ணிச்சுன்னா இந்த சாக்லேட் ப்ரௌனி தான். ஸோ வேறு லெவலில் இருக்குது. அக்கப்போ நியூட்டெல்லா ப்ரௌனி அது ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஓகேங்க, ஓகே கைஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம பாய்ஸ் வந்து அச்சுனா குட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேவரட் தான். நான் மஸ்ட் ஃபேவரட் என்னோட பார்த்தீங்கன்னா நியூட்டெல்லா ப்ரௌனியும் சாக்லேட் ப்ரௌனியும் தான். மறக்காமல் அந்த இன்சைடி நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓகே கைஸ், வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா எனக்கு வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ வீட்டிலலாம் சேஃபாக இருங்க, வெளியே போகாதீங்க, அடிக்கடி ஜூஸ் போட்டு குடிங்க மத்தியானம். தேங்க்ஸ் ஃபார் வாட்டர் பேக், அந்த ஹோம்மேட் பேசுறது பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கேரிங்காக எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க பேர் கூட காயத்ரின்னு சொல்லியிருந்தாங்க, அதை சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வாட்டர் பேக்குங்கிறத வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஎஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். எல்லாம் பாஸ் ஆகிட்டு வேறு லெவல் மஜா பண்ணிட்டு நம்ம அப்படியே காலேஜ் போகலாம், அதுக்கப்புறம் லெவல்த்து டுவெல்த்து போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இயர் வந்துட்டேன், இப்போ எனக்கு வந்து செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போது. நான் வந்து செமஸ்டரில் வந்து அரியர்ஸ் வைக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்க, அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் நல்ல வகையில் மீட் பண்ணுறீங்க. டாடா பாய் டேக் கேர், வீட்டில் சேவ் பண்ணுங்க. அண்டல் தென் பாய் ஃப்ரம் வியூஸ் ஆஃப் அஜய். கைஸ் உங்களுக்காக நான் வெயிலில் நின்னுலாம் வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்காக நம்ம டீமுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க, அது போதும். மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், பை, டேக் கேர். வெயிலில் வந்து எல்லாம் ட்ரைபாடு, கத்திரிக்கோடு, தட்டு, ஐயோ தட்டு மறந்துடா, நீங்கள் பக்கத்து வீடு பில்டிங்கில் இருக்குது. ஒரு வீடியோக்காக எப்படி எங்கெங்கெல்லாம் வைக்க வேண்டியதாக இருக்குது, பா கொதிக்குதுங்க.
நம்ம இதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுக்கணும், இதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் வாங்கினது. ஓகே போகலாமா, பாய். அன்றைக்கி வேலை கிடச்சி வரைக்கும் நீங்கள் பாய்.